ஆகவே அந்த உன்னத தேவனுக்கு நாம் கரங்களை தட்டி சேர்ந்து ஆராதிக்க போகிறோம். Are you ready? Amen. Are you ready? கைகளை தட்டி. Amen. நல்ல கைகளை தட்டி சத்தமா வரணும். சப்பாத்திக்கு மாவு தட்டுற மாதிரி தட்டக்கூடாது. நல்ல கையை தட்டி. Amen. உன்னத தேவனுக்கு ஆராதனை, மகத்துவ ராஜனுக்கு ஆராதனை, சர்வவல்ல தேவனுக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை பாடி பாடுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், இயேசு ராஜனை பாடி போற்றுவோம். பிதாவாம் தேவனுக்கு, ஓ குமாரனாம் இயேசுவுக்கு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மலையே அசைதியா, குன்றுகளுக்கும் பதறுகளுக்கும் என்ன வந்தது? அதுவும் சில வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க பாருங்க, நான் அசைக்கப்படுவதில்லை. மலை வந்தாலும் காத்து வந்தாலும் நாங்கள் இப்படிதான் நிற்போம். நாங்கள் வளமையா எத்தனையோ வருஷமா இப்படி தான் நிற்கிறோம். எங்களை ஆண்டவரே வந்தாலும் அசைக்க முடியாது. அசைப்பார். ஒரு சிஸ்டர் எங்கள் சர்ச்சில் வந்து எப்போதும் பாடவே மாட்டா, வாய உம்னு வச்சிருப்பா.
ஒரு நாள் அவளுக்கு கேன்சர் வந்துச்சு. அவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் வச்சாங்க. டாக்டர் வாயே திறக்க முடியாது, தொண்டை அவுட்டுன்னு சொல்லிட்டாரு. அந்த சிஸ்டர் என்னை கூப்பிட்டு கேட்டா, அவன் சொன்னா ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கும்போது, பாஸ்டர் எனக்கு பாடணும். என்ன, உனக்கு நல்லா வாயை கொடுக்கும்போது நீ பாடலை, வாயே தொண்டையே போகுதுன்னு சொல்லும் போது பாடணும். கத்துறீங்க, வேதம் சொல்கிறது மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கத்தரை துதியார்கள். துதிக்க மாட்டாங்க, செத்து போன பிறகு எப்படி ஆராதிக்க முடியும்? சாவுல உங்களுக்கு முன்னாடி மற்றவங்கள்லாம் ஆராதிப்பாங்க, நீங்கள் ஆராதிக்க முடியாது. நீங்கள் பெட்டிக்குள்ளே தூக்கி வச்சுட்டு அதோட உங்கள் கணக்கு முடிஞ்சிச்சு. அதோட பரலோகத்தை போகும்போது கத்தர் கேட்பார், எத்தனை நாள் என்னை துதிச்ச, எவ்வளவு நாள் ஆராதிச்ச, அங்கே போய் நீ எவ்வளோ நல்ல வேலை செஞ்ச, எவ்வளோ பெரிய கார் வச்சுருந்த, எவ்வளோ பெரிய வீடு வச்சுருந்தாலும் கேட்க மாட்டார், எவ்வளவு அதிகமாக எனக்கு நன்றி செலுத்தி துதிச்ச. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஐ எம் எ ரிச் மேன், நான் ரொம்ப பெரிய பணக்காரன். ஆமா, எனக்கு பூமியில வீடு இல்லை, எனக்கு கார் இல்லை, ஆனா எனக்கு பரலோகத்துல பெரிய வீடு இருக்குது என்று நான் தைரியமா சொல்றேன். நான் ஆராதிச்சு அநேக ஜனங்களை கத்தருக்கென்று ஆதாயப்படுத்திருக்கபடியாலே கத்தர் நிச்சயமா எனக்கு ஒரு பெரிய வீட்டை வச்சுங்க. எதுவுமே ஆமே சொல்லுங்க, ஆமே சொல்லுங்க, ஆமே. ஹல்லேலூயா. வாக்கு தத்தம் படினவர் வாக்கு மாறாதவர். கைகளை தட்டி சேர்ந்து ஆராதிக்க போகிறோம். கொஞ்சம் நடந்து அப்படியே அசைஞ்சு பாடலாமா? அல்ல, கைகளை தட்டி பிதாவாம் தேவனுக்கு, குமரனாம் இயேசுவுக்கு, ஒரு ஸ்டெப் வைங்க, ஸ்டெப் வைங்க. ஆவியாம் கர்த்தருக்கு எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. ஓ ஹல்லேலூயா, பாடி துதிப்போ எங்கள் இயேசு ராஜனை. எல்லாரும் சேர்ந்து
பக்கத்தில் உங்களை திரும்பி பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. நம்ம லைஃப்பில் கர்த்தர் எவ்வளோ கிருபை வச்சுருக்கிறார். என்எல்எம் டிவியை நான் பார்க்கும்போது இந்த ஊழியத்தின் மேலே கர்த்தர் வைத்திருக்கிற கிருபையை பார்க்குறேன். அதாவது ஆண்டவருக்கு எப்பொழுதுமே ரொம்ப பெரிய ஆட்களை வச்சு பெரிய காரியம் சாதிக்கிறதுக்கு கர்த்தர் பார்க்க மாட்டார். சாதாரணமானவர்களை வைத்து அசாதாரணமான காரியங்களை செய்வதில் கர்த்தர் பிரியப்படுகிறார். சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஆமென். பக்கத்துல பாத்து சொல்லுங்க, ஆர்டினரி பட் இருந்தேன். அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா ஆராதிக்கிறாங்களே இந்த என்எல்எம்ல இருக்கிற தெய்வ பிள்ளைகள், என்ன அருமையாக வாசிக்கிற அந்த தம்பி, அப்படியே அப்படியே இந்தியாவுக்கு உங்களை பேக்கெட்டில் சூட்கேஸில் பேக் பண்ணி கொண்டு போயிடுறேன். என்ன என்ன மாதிரி வாசிக்கிறீங்கள், இந்த பிள்ளையை பாருங்கள், என்ன அடி போட்டு பின்னி எடுக்குது அம்மா. உண்மையில் சொல்கிறேன், இனிமேல் எனக்கு ஃப்ரான்ஸுக்கு வந்தால் மியூசிக் வாசிக்கிறதுக்கு கவலையே கிடையாது. என்ன இங்கே வளமையாக எல்லாம் வாசிக்கிறாங்களோ, நான் இந்தியாவிலேருந்து டீம் கொண்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாம் இங்க சூப்பரா வாசிக்கிறாங்க, பேஸ் கிட்டார் அருமையா வாசிக்கிறாங்க தம்பி. இந்த மாதிரி ஆராதனை வெள்ளக்காரங்க நிறைய பேர் அவங்களுடைய தொலைக்காட்சியிலையும் அவங்களுடைய டிவிடிலையும் பண்றதை பார்க்கும்போது எனக்கு ஒரு காலத்துல ஒரு ஆசை, ஆண்டவரே நீர் வெள்ளக்காரர்களுக்கு மட்டும் நீர் தெய்வம் அல்லையே, எங்க தமிழர்களுக்கும் தானே, ஏன் அவங்க மட்டும் அவ்வளோ பெரிய ப்ரொஃபஷனலா லைட்டு போட்டு ஸ்டேஜ் போட்டு ஆராதிக்கிறாங்க, ஆனால் ஏன் எங்கள் தமிழ் ஜனம் மட்டும் பின்னாடி ப்ளூ கலரில் ஒரு ஸ்க்ரீனை கட்டி அதில் தெர்மாக்கோலில் ஏசு நல்லவர்னு சொல்லி தெர்மாக்கோலில் ஓட்டிக்கிட்டு இருக்குதே எங்கள் தமிழ் ஜனம். எங்கள் தமிழ் ஜனம் என்றைக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடுறது, என்றைக்கு இந்த மாதிரி லைட்டெல்லாம் போடுறது. அதாவது லைட்டு போட்டால் தான் ஆராதனைன்ட்டு இல்லை. இப்போ உங்கள் வீடை நீங்கள் குடிசையிலையும் இருக்கலாம், நல்ல ஒரு அருமையான வீட்லேயும் இருக்கலாம். ஏன் ஏன் பிரதர் அவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கிறோம், ஒரு குடிசையில் இருந்தால் வீடு தானே அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இல்லையா. வீடு மட்டும் நல்ல வீடு வேணும், ஆனால் ஆண்டவுடைய ஆராதனை மட்டும் எப்படி இருக்கணும், அது சிம்பிளாக இருந்தால் போதும் பிரதர். நமக்குன்னு தேவைப்பட்ட நம்ம எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணுறோம். அப்போ ஆண்டவுடைய ஆராதனையும் அது முதல் தரமாக இருக்க வேண்டாம்.